விராஸ் வயசுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்துச்சு. 31ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்னா, சிறு சேமிப்புகளுக்கான வட்டி விகிதங்களை 0.5%லேருந்து 1.1% வரைக்கும் எல்லா ஸ்கீம்லேயும் வந்து குறைச்சி ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அது கீழே என்னென்னா, திஸ் ஹேஸ் த அப்ரூவல் ஆஃப் காம்படென்ட் அத்தாரிட்டி. இதை வந்து அப்ரூவ் பண்ணுற யார் தகுதியானவரோ அவரோட அப்ரூவலோடு இது வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே பாதி சீனியர் சிட்டிசனுக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்துருச்சு. 1% கம்மினா எவ்வளோ வரும்னா, கிட்டத்தட்ட மாதத்துக்கு வந்து ஒரு 2000 ரூபா, 15 லட்சம் ரூபா நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போட்டிருந்தீங்கன்னா, 1% கம்மியாச்சுன்னா மாதம் வந்து இப்போ 15 லட்சம் ரூபா போட்டிங்கன்னா மாதம் 10,000 ரூபா கிட்ட கிடைக்கும். அதில் வந்து இப்போ 2000 ரூபா கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்க, இதை வட்டியை நம்பி மாத்திரம் இருக்க அந்த முதியோர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. இது எப்போ என்ன மாதிரி டயத்தில் வருதுன்னா, இன்ஃப்ளேஷன் எல்லாம் ஹையாக இருக்குது, கேஸ் விலை கூடிடுச்சு, பெட்ரோல் விலை கூடிடுச்சு, அன்றாட வாங்குகிற விலைகள் எல்லாமே கூடிடுச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே வந்து இந்த கொரோனா சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸை போட்டு தாக்கிடுறாங்க. நீங்கள் பல்லு பிடுங்க போனாலும் அங்கே வந்து முதல்ல கொடுத்த சார்ஜஸோட 3 மடங்கு வாங்குகிறாங்க. என்னென்னா, அந்த பிபிஇ கிட்டு போடணும் அப்படின்னு முடிவெட்ட போனாலும் அங்கே வந்து இந்த பிபிஇக்கு கிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த காசையும் உங்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. அதனால் இந்த செலவுகளை வந்து அதிகமாகிட்டு இருக்க நேரத்தில் முதியோர்களுக்கான வட்டிகளை மாத்திரம் நம்பி இருக்கவங்க வந்து எப்படி வாழ்வாங்கன்றதும் ஒரு யோசனை கூட இல்லாமல் இந்த சர்க்குலரை வெளியிட்டாங்க. இந்த சர்க்குலர் வெளியே வந்தோடனே என்னென்னா, பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துருச்சு. ஏன்னா நியாயமான எதிர்ப்பு, இந்த நேரத்தில் போய் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வந்தோடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் உடனே என்ன ஒரு ட்வீட் போட்டாங்க, இது வந்து தவறுதலாக வெளியிட்ட சர்க்குலர், ஒவ்வொரு குவார்ட்டர் எண்டிங்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி ஒரு சர்க்குலர் வந்து வெளிவரது வந்து ஒரு கட்டாயமான விஷயம், இது வந்து ஒரு நடைமுறையில் இருக்கிறது தான். அதுவும் காம்படிட்டிவ் அத்தாரிட்டியோ அப்போவோட வந்திருக்குன்னா அந்த சர்க்குலர்லேயே போட்டிருக்கு. இது ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கோ இல்லைனா ஈவன் பிரைம் மினிஸ்டருக்கு, ஏன்னா இது பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறனால அவங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. இந்த 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருது அப்படின்னு ஒரு பேக்லாஷ் இருக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனே இது வந்து ஒரு தவறுதலான வந்த விஷயம், எவ்வளோ பெரிய விஷயங்க ஒரு தவறு. எல்லோரும் இந்த சீனியர் சிட்டிசனில் என்னான்னு சொல்லி, இது ஏப்ரல் 1 வந்திருக்கு, ஏப்ரல் 1 அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். ஏன்னா ஏற்கனவே இந்த எஃப்டிஆர் பில்லு, எஃப்எஸ்டிஆர் பில்லு இதெல்லாம் இருக்கிறப்ப வங்கியில் மற்ற இடத்துல வச்சுருக்க டெபாசிட்டுக்கெல்லாம் என்ன ஆகணும் பதறி போயிருக்க நேரத்தில் நீ இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி எதுக்கு? டெபாசிட்டுக்கு, கடனுக்கு கொடுத்தா பரவாயில்ல. இது எப்படி நேரத்தில் வருதுன்னா, இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்துச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 1,23,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதம் வந்திருக்கணும், போன மாதம். இது வந்து ரொம்ப ரெக்கார்ட் ஆகி இது தொடர்ந்து 4 மாதமாக அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இல்லை, ஏன்னா சிறு சேமிப்புங்கிறது என்னங்க, சேமிப்புக்கோட இதை பலன்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது 50 வருஷமாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனத்தில் கொண்டு வந்து, முதல்ல சிறுவாடில் வச்சுருந்த காசு, அடுக்கு பனைக்குள்ளே வச்சுருந்த காசு, இப்போ சக்கரை டப்பாக்குள்ள வச்சுருந்த காசு, இது எல்லாம் வந்து ஒரு ஃபார்மல் இதுக்கு வந்து இப்போ நாட்டோட வளர்ச்சிக்காக வங்கிகள்லேயும் சிறு சேமிப்பு திட்டங்கள்லேயும் மக்கள் வந்து போட ஆரம்பித்தாங்க. அது நம்பிக்கை, ப்ளஸ் அதில் ஒரு வட்டி வருது. இதில் வந்து இந்த ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வர அந்த அமௌண்ட்டை வந்து இதில் தான் போடுறாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டாக அதை ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய அடி. இப்படி ஒரு சின்ன சின்ன பழக்கங்களை, சேமிப்பு பழக்கங்களை கொண்டு வந்து, ஏன்னா நம்ம ஆசிய நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, எப்படின்னா ஜப்பானில் வந்து வட்டி விகிதம் அதிகமாக இருந்தப்போ கவர்மெண்ட்னால தாங்க முடியலன்னா அதை குறைச்சாங்களாம் 1%, அப்புறமும் குறையலையா, அதுக்கப்புறம் இன்னும் 1% குறைச்சாங்களாம், அப்புறம் குறைக்கலாம், 0% சொன்னாங்களா, 0%லேயும் மக்கள் போட ஆரம்பித்தாங்களா. அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் வச்சுருந்தா நீங்கள் வந்து வட்டி கொடுக்கணும்னா அப்பவும் போட்டாங்களா. ஏன்னா இந்த ஏஷியன் எக்கானமிஸ் எல்லாத்துலேயும் எப்படின்னா, நம்மளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம தலைமுறைக்கு, பேரன் பேத்தி இவங்களுக்கெல்லாம் சேவ் பண்ணது போக மிச்சத்தான் செலவழிப்பான். ஆனால் வெஸ்டர்ன் எக்கானமிஸில் எப்படின்னா, செலவழிச்சிட்டு மிச்சம் ஏதாச்சும் இருந்தால் தான் சேவ் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் இது. ஏன்னா நம்ம ஃபேமிலி ஓரியன்ட் எக்கானமி, ஏஷியன் எக்கானமிஸ் எல்லாம் அப்படி இருக்கிற இந்த சேமிப்பு பழக்கங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒரு பெரிய வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. சேமிப்பு திட்டங்களுக்கும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேமிப்பு திட்டங்களும் வந்து மக்களை கவர்ந்ததுனால அதில் போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இது ஒரு பெரிய மாற்றம். இது இந்த கொரோனா டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, யாரோட வருமானம் கூடியிருக்குன்னா, நம்ம முகேஷ் அம்பானி சாரோட வருமானம் வந்து பல மடங்கு கூடியிருக்கு கொரோனா டைத்தில். சாதாரண மக்களோட வாழ்வாதாரம்லாம் இழந்து போச்சு.
நம்ம இதில் எதனால் இவ்வளவு தைரியமாக வந்து உங்களுக்கு சேமிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது இல்லை. அவங்க எதனால் எதை வச்சு பண்ணலான்னா, இப்போ எல்ஐசியில் வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, 100,000 கோடி வரப்போகுது. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் வந்து ஒரு 89,00,000 கோடி வரப்போகுது. இப்படி இருக்கப்போ இதை காசெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணலாம், இது எதுக்கு நம்ம இந்த சேவிங்ஸுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மெக்கானிசம் எப்படின்னா, இது வந்து இந்த ஒரு பாண்ட் ரேட்டோட லிங்க் ஆனது தான். அப்படி இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக, ஆமாம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறது தைரியம் இல்லை பாருங்கள். அப்போ நீங்கள் இப்போ வித்ட்ரா பண்ணிங்கன்னா, நீங்கள் எல்லா சீனியர் சிட்டிசன்லாம் எழுதி வச்சுங்க, இன்னும் 3 மாதத்துலேயோ இல்லாட்டா இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகோ உடனே அதிரடியாக வந்து இந்த வட்டி குறைப்பு வந்து நிச்சயம் இருக்க போகுது. இதை வந்து இவங்க இப்போ வந்து பேக் ட்ராக் பண்ணுறது வந்து இந்த எலெக்ஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்க, மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக. பட் லாங் டேர்மில் வந்து இது நிச்சயம் பண்ண போகிறாங்க. சீனியர் சிட்டிசன் இந்த வட்டிகளை நம்பி இருக்கவங்க மாத்திரம் என்ன உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்கன்னு. எத்தனை பேருக்குங்க இதை பற்றி தெரியும், சாதாரண ஆளுகளுக்கு எப்படி தெரியும்? இது வந்து நாட்டின் வளர்ச்சி, ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வளரும், ஸ்டாக் மார்க்கெட் வளர்ந்து காசு எடுத்துகிட்டு போகிறது யார்? சாதாரண குப்பனும் சூப்பனும் இல்லை, ஹர்ஷத் மேத்தாவும் அனில் அம்பானியும் தான் எடுத்துகிட்டு போவாங்க, மற்றவங்களுக்குலாம் காசு கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து என்னென்னா, நம்மகிட்ட வந்து நாட்டில் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் கிடையாது. நீ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரிலாம் அங்கே வந்து ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டாலே டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணால் டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி வட்டிகள் கம்மியான கூட மக்களுக்கு வந்து பேர்டன் தெரியாது. நம்ம நாட்டில் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமே கிடையாது. மெடிக்கல்லேருந்து 5 லட்சரூவான்னு சொல்கிறது வந்து எல்லாத்தையும் போய் சென்றடையது இல்லைங்க, இது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பெனிஃபிட் ஆக போகுது அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த மெடிக்கல் ஸ்கீம். சாதாரண ஆளுக வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த தடவை ரினியூ பண்ணுறவங்க வந்து சாதாரணமாக பே பண்ணதோட 2 மடங்கு இப்போ பே பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லாமல் இந்த கொரோனா சொல்லிக்கிட்டு இதனால் இன்சூரன்ஸ் நிறையா வருதுன்னு ப்ரீமியத்தை வந்து பல மடங்கு வசதித்தாங்க. இப்படி இவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்குது அந்த சீனியர் சிட்டிசன் ஒரு பெரிய குரூப்பு, அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு அதிரடியான விஷயங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக இது ஓவர் சைட்டில் வந்துருச்சுன்னு சொல்கிறது வந்து சாதாரண சின்ன பிள்ளைக்கு கூட இது தெரியுங்க, இது ஓவர் சைட்டில் வரல, எலெக்ஷன் சைட்னால தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். அதனால் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக இன்னும் ஒரு எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே அடுத்த குவார்ட்டரில் வந்து ஒரு பேரிடி காத்துக்கிட்டு இருக்கு. இதே சர்க்குலர் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம், 5.5%லேருந்து 1.1%. அதுக்கு இப்போ இருந்தே எல்லோரும் வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கணும், அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து இதை யோசிக்கணும். இது வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கக்கூடாது. சீனியர் சிட்டிசன்லேருந்து வந்த காசை அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குற மெஷராக பார்க்கணும், அப்போ தான் வந்து நாட்டில் வந்து ஒரு நம்பிக்கை வரும், ஆளுநர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், மக்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் விஷயங்கள் இருந்தால் நம்ம நிறையா பேசலாம், என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நிறையா விஷயங்கள் இதை பற்றி சேகரித்து வச்சுருக்கோம். இது எப்படி இது லிங்க் ஆகி என்னென்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி மறுபடியும் விளக்கம் கொடுக்கலாம். என்னுடைய சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.